Hi students, this is Alex here. In the video, la, class 10 mathematics public exam preparation, you have a special guest, Melba Alex. Examination pattern, preparation methods, what area focus, pannanon, every chapter, every detail, First, mathematics general, prepare pannanon. Over a summer, வந்து ரெண்டு மூணு தடவை என்ன பண்ணனும் நோட்ல நல்லா பிராக்டீஸ் பண்ணி பார்க்கணும் இருந்துட்டு நல்லா பிராக்டீஸ் பண்ணி பாக்கும்போது தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரியும் இருந்துட்டு சோ எந்த எவ்ளோ வந்து நம்ம வொர்க் அவுட் எத்தனை தடவை நம்ம வொர்க் அவுட் பண்ணி பார்க்கறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் இருந்துட்டு சோ டுவர்ட்ஸ் எக்ஸாமினேஷன் வர டைம்ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நான் எங்க பாஸ் ஆனா போறோம் அப்படிங்க கேக்குறாங்க சோ அப்ப பாஸ் ஆனா போறோம் அப்படினா எந்தெந்த சாப்டர் focus panna minimum mark cross panna mudiyum இப்ப 10th மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 50 மார்க்ஸ் வாங்குறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இருந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து புக்ல இருக்கிற எல்லா 1 மார்க்கும் எல்லா சாப்டரோட 1 மார்க்கும் வந்து நல்லா வந்து அவங்க प्रिபெயர் பண்ணனும் இருந்துட்டு ডেইলি அந்த 1 மார்க்ஸ் எடுத்து அவங்க என்ன பண்ணனும் பிராக்டீஸ் பண்ணி பார்க்கணும் இருந்துட்டு சோ 1 மார்க்ல வந்து இப்ப 14 1 மார்க்ஸ் கேக்குறாங்க அப்படினா கட்டாயம் வந்து 12 1 மார்க்ஸ் வந்து புக்ல இருந்தா கேட்பாங்க இருந்துட்டு ஒரு 2 1 மார்க் தான் என்ன பண்ணுவாங்கனா கிரியேட்டிவாவோ இல்ல உங்க புக்ல இருக்கிற क्वेश्चனை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க இருந்துட்டு சோ அந்த புக்ல இருக்கிற 1 மார்க்க படிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது சோ நீங்க இப்ப இருந்து எக்ஸாம்க்கு முன்னாடி வரைக்கும் மே லாஸ்ட்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு சோ இப்ப இருந்து ডেইলি ஒரு தடவை இல்ல ডেইলি ஒரு மூணு சாப்டரோட 1 மார்க் நீங்க வந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படினா இன்னைக்கு ஒரு மூணு சாப்டர் நாளைக்கு ஒரு மூணு சாப்டர் அப்படி ஒரு 3 டேஸ்ல என்ன பண்ணலாம்னா ফুল புக்ல இருக்கிற 1 மார்க்கே முடிச்சிரலாம் திருப்பி அது அப்படியே ரொட்டீனா நீங்க வந்து எக்ஸாம் வரைக்கும் பிராக்டீஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 1 மார்க் ஃபுல்லாவே உங்களுக்கு தரவாயிடும் சோ அதுல ஷூரா நீங்க என்ன பண்ணலாம்னா 12 மார்க்ஸ் வந்து நீங்க அதுல ஸ்கோர் பண்ணிரலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எக்சர்சைஸ் தான் First exercise pathina cross product irukku second exercise vandu relation irukku irundhu so indha rendu exercise la irukra endha samayume neenga vandu vittra koodad irundhu examples and exercise la irukra ella samme tarava paakanum so adha main ah ungalku theriya vendiyathu cross product eppdi pannanum abindrathu theriyanum so neenga 9th la yerkaneve padichirupinga union intersection ellame padichirupinga difference set oda difference padichirupinga so indha concept vandu ungalku nalla therinjathu abindina so first chapter படிக்கிறதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது சோ அதுல இருக்கிற சம்ஸ் நீங்க இப்ப எடுத்தீங்கனா ஒரு 2 டேஸ் இல்ல 1 டேல கூட நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் நல்லா தரோ பண்ணிரலாம் அதுல யூனிட் எக்சர்சைஸ்ல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் செகண்ட் எக்ஸ் ஃபர்ஸ்ட் 2 எக்சர்சைஸ் பேஸ் பண்ணி ரெண்டே ரெண்டு ப்ராப்ளம் தான் இருக்கு சோ அதுவும் ஈஸியா தான் இருக்கு சோ அந்த சமயம் நீங்க பாத்துக்கலாம் இருந்து சோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இப்ப எத்தனை क्वेश्चन கேட்பாங்க அப்படி நம்மளால ஷூரா சொல்ல முடியாது அப்ராக்ஸிமேட்டா பாத்தீங்க அப்படினா ஒரு 1 மார்க் ஒரு 2 மார்க் அதே மாதிரி ஒரு 5 மார்க் வந்து கட்டாயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சோ அதுல நீங்க வந்து ஈஸியா வந்து ஒரு 8 மார்க்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு அடுத்து வேற என்ன சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து 8th சாப்டர் பார்க்க போறீங்க அதுல பாத்தீங்க அப்படினா 8.3 இருக்கு 8.4 இருக்கு 8.3 ல பாத்தீங்க அப்படினா எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபுல்லாவே நீங்க பார்க்கணும் இருந்துட்டு 8.3 ல இருக்கிற எல்லா எக்ஸாம்பிளும் பார்க்க போறீங்க அதோட எக்சர்சைஸ் ப்ராப்ளம் எல்லாமே பார்க்க போறீங்க 8.4 எடுக்கும்போது அல்ஜிப்ரா ஆஃப் ஈவென்ட்ஸ் அந்த டாபிக் மட்டும்தான் இருக்கு ஸோ உங்க ஸ்கூல்லேயே மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க 8.4 ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வரும் அதோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம் என்னெல்லாம் வரும் ஸோ அந்த சம நல்லா தரவா பார்த்துக்கோங்க அந்த சாப்டரோட 1 மார்க்கை என்ன பண்ணுங்க நல்லா படிச்சுக்கோங்க இருந்துட்டு இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு 3 டேஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 டேஸ்ல நீங்க வந்து இதை போட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்லா என்ன பண்ணிக்கலாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் மேபி 2 2 மார்க் கூட வரலாம் இருந்துட்டு ஒரு 1 மார்க் ஸோ இதுலேயும் ஒரு 10 மார்க்ஸ் அளவுக்கு நமக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த சாப்டர்லையும் எந்த சமயம் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க இதுக்கு அடுத்தது வேற எந்த சாப்டருக்கு நீங்கள் மூணாவதாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சாப்டர் 5 எடுத்துக்கலாம் கோஆர்டினேட் ஜாமெட்ரி கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் நிறைய ஃபார்முலாஸ் வந்து படிக்க வேண்டியிருக்கும் இருந்துட்டு 5.1 5.2 5.3 இந்த 3 எக்ஸசைஸ் எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது
ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இருக்குது, அதுக்கப்புறம் கொலீனியர்னு ப்ரூவ் பண்ணுறது இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ஈஸி தான், ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். நீங்கள் வந்து இதை நல்லா போட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த எக்ஸசைஸ்லேருந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் இருந்துட்டு. இதில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் சம்ஸ் போடும்போது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க. கால்குலேஷனில் தான் இந்த இதில் இருக்கிறதுலே ஈஸி, ஆனால் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேஷனில் என்ன பண்ணிடுவாங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுவாங்க இருந்துட்டு. ஸோ அந்த கால்குலேஷன் போடும்போது அந்த மைனஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறது ஆட் பண்ணுறது எல்லாமே அந்த மைனஸ் ப்ளஸ் சைனை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கால்குலேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரலோ நீங்கள் வந்து அந்த சம் அட்டன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரஃபாக என்ன பண்ணுங்கள், பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணி பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்து என்ன பண்ணுங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ் போடுங்க. டயக்ராம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அந்த பாயிண்ட்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் என்ன பண்ணுங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படியே போடாதீங்க, அப்படியே போடும்போது சில ப்ராப்ளத்தில் என்ன ஆகுனா ஆன்சர் நெகட்டிவாக வரும் வந்துட்டு. அதனால நீங்கள் என்ன பண்ண, மறுபடியும் நீங்கள் மாடு எடுத்து என்ன பண்ண வேணும், ஆன்சர் எழுதணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பாயிண்ட்டை ரஃபாக ப்ளாட் பண்ணி என்ன பண்ணிடலாம், கரெக்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இருந்துட்டு. செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஃபார்முலா இருக்குது இருந்துட்டு. ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அதில் வந்து தீட்டா கொடுத்தாங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், எம் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு போடணும் இருந்துட்டு. ரெண்டு பாயிண்ட் கொடுக்கும்போது ஸ்லோப் எழுத தெரியணும் இருந்துட்டு. ஸ்லோப் எம் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தெரியணும். தீட்டா கொடுத்தா, அப்போ தீட்டாவுக்கு வந்து எந்த வேல்யூ கொடுத்தாலும் அந்த டேன் தீட்டாவோட வேல்யூ வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் இருந்துட்டு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் 5.2 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்கும்போது அதில் கொஞ்சம் நிறைய ஃபார்முலா இருக்குது உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. அதில் நிறைய ஃபார்ம் இருக்குது இருந்துட்டு, 1 point ஸ்லோப் ஃபார்ம் இருக்குது, 2 point ஃபார்ம் இருக்குது, இன்டர்செப்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த எல்லா ஃபார்முலாவையும் அந்த எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு 4 ஃபார்முலாவோ 5 ஃபார்முலாவோ இருக்குது. நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து எழுதி பார்த்துட்டு நீங்கள் அந்த எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இருந்துட்டு. அதை பேஸ் பண்ணி ஒரு 4-5 ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸாம்பிள்லேயும் இருக்குது எக்ஸசைஸ்லேயும் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் மீடியன் ஆல்டிடியூட் வச்சு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இருந்துட்டு. ஸோ அந்த சம்மை நல்லா பார்த்துக்கோங்க இருந்துட்டு. ஓவராலாக நீங்கள் அது எல்லாமே பார்க்கணும், ஆனால் இந்த சம்மெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இருந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து 1 mark இருக்குது, அந்த 1 mark நல்லா தரோ பண்ணிடுங்க. யூனிட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 7 problems வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர், அதுக்கப்புறம் 8th chapter அப்புறம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 5th chapter. இதில் பார்த்தீங்கன்னா மேபி 2 5 marks 2 2 marks 2 1 marks வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 marks வரைக்கும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் இருந்துட்டு. ஸோ நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சாப்டர் நல்லா தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ 1st chapter 8th chapter 5th chapter அதுக்கப்புறம் வந்து 1 marks கிராஃபு ஜாமெட்ரி. கிராஃப் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஒமிட் பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோ நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே ஈஸியாக வந்து நீங்கள் 50 marks வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒரு கிளியர் ஐடியா கொடுத்துருக்கீங்க, அதாவது ஒரு மினிமம் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் மினிமமாக ஒரு மார்க் வாங்குகிறோம் பட் கொஞ்சம் அபோவ் ஆவரேஜ் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சாப்டர்லாம் தரோ பண்ணியாச்சு, இப்போ சில பேர் அது மினிமமாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களே வந்து கொஞ்ச நாள் நல்லா அதெல்லாம் படிச்சுட்டு பிறகு இன்னும் வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க அடுத்து எந்த சாப்டர்லாம் போனால் அவங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணலாம், அடிஷ்னலாக இந்த சாப்டர்ஸ் போக சாப்டர் 2 என்ன பண்ணலாம், சாப்டர் 6 எடுத்துக்கலாம் இருந்துட்டு. சாப்டர் 2 பார்த்தீங்க அப்படின்னா 2.1 2.2 இருக்குது, 2.4 இருக்குது, 2.5 இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 exercises வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து யூக்ளிட் டிவிஷன்லமாக யூஸ் பண்ணுறோம், செகண்டில் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக். 2.4 பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸ் வந்து அது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ், அதுலேருந்து ஒரு 2 mark வந்து கட்டாயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கலாம் இருந்துட்டு. அதில் ரொம்ப ஃபியூ சம்ஸ் தான் இருக்குது, ஸோ ஈஸி தான் அது. 2.5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸில்
நமக்கு ஏபி வருது வந்துட்டு ஏபியில் வந்து nth டேர்ம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் டு டி. ஸோ அந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும் இருந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தரவாக தெரிஞ்சால் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமுமே நல்லா போடலாம் இருந்துட்டு. ஸோ செகண்ட் சாப்டரில் நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த செகண்ட் சாப்டர்லேருந்து ஒரு 2 1 மார்க்ஸு 2 2 மார்க்ஸு 2 5 மார்க்ஸு அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ்லேருந்து ஒரு 5 மார்க் வரலாம் இருந்துட்டு 2.5லேருந்து ஒரு 5 மார்க் வரலாம். ஸோ 2 5 மார்க் அதில் வரலாம், 2 2 மார்க்கு 2 1 மார்க் வரலாம். ஸோ அதுலேயே நமக்கு வந்து ஒரு 16 மார்க்ஸ் வந்துடுது இருந்துட்டு. ஸோ இந்த சாப்டரை பார்க்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு 60க்கு மேலே வந்துடும் இருந்துட்டு மார்க்ஸ். 60 மார்க்ஸுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம் இருந்துட்டு. அடுத்தது சாப்டர் 6. சாப்டர் 6 வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்றப்ப. ஆனால் அந்த 6.1 வந்து நமக்கு கிடையாது இருந்துட்டு. அந்த அதில் இருக்கிற ப்ராப்ளம் தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. இது அப்படி கிடையாது, ஃபுல்லாக வேர்ட் ப்ராப்ளமாக தான் இருக்குது. எல்லாத்துலேயும் நம்ம ஒரே மாதிரி டயக்ராம் தான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா டான் தீட்டா தான் அதில் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட போகிறோம் இருந்துட்டு. ஸோ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து மோஸ்ட்லி இதில் எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு 6.2 தான் ஒரு 2 மார்க்ஸ் 1 2 2 மார்க்ஸ் இருக்குது, மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாப்டரில் வர கொஸ்டின்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் இருந்துட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து டான் தீட்டாவோட அந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் இருந்துட்டு. நமக்கு 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரிலாம் வந்ததுன்னா டான் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியணும், அந்த ரேஷியோ எப்படி எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியணும். இன்னொன்று என்னென்னா 5 மார்க்கோ 2 மார்க்கோ எந்த சம் இதுலேருந்து கேட்டாலும் நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணணும், டயக்ராம் வந்து முதல்ல போடணும். டயக்ராம் போட்டு இப்போ நேம் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அதுக்கு பேர் வச்சுக்கலாம் இருந்துட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் எழுத தெரியணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இந்த சாப்டரில் உள்ள கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், டயக்ராம் போடுங்க, நீங்களே நேம் கொடுங்க, வரிசையாக ஒரு ஆர்டரில் கொடுங்க. இப்போ ஏபிசி அந்த ஆர்டரில் கொடுத்துட்டு நீங்களே அந்த ரேஷியோஸ் எடுத்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் புக்கில் இப்போ எக்ஸாம்பிளில் எப்படி வேணாலும் நேம் கொடுத்துருக்கலாம், நீங்கள் அந்த மாதிரி தான் போடணும்லாம் கிடையாது. நீங்கள் அந்த கரெக்டான நேம் எடுத்து உங்களுக்கு அந்த டயக்ராமை வச்சு அந்த சம்மை வந்து போட தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த சாப்டரில் வர கொஸ்டினை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் இருந்துட்டு. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ மார்க்ஸ் கவர் ஆகிருக்கும்? இது வரைக்கும் வந்து சாப்டர் 1, சாப்டர் 8, சாப்டர் 5 பார்த்துருக்கோம், சாப்டர் 2 பார்த்துருக்கோம், சாப்டர் 6 பார்த்துருக்கோம், கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க். இது அவ்வளோ நீங்கள் தரோ பண்ணீங்க அப்படின்னா ஷுவராக என்ன பண்ணலாம், 80 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் சொன்னதில் வந்து ஒரு 80 மார்க்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் சொல்கிற வே. அதாவது ஈஸியான சாப்டர்ஸ்லாம் முதல்ல கவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கை அக்குமுலேட் ஆகிட்டே வரும்போது நீங்கள் ஒரு 80 வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக அது கேட்குறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது, பட் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஃபர்தராக மார்க் வாங்கணும். இப்போ சில பேர் வந்து மேக்ஸில் வந்து எனிதிங் லெஸ் தேன் 90 வந்து நாட் குட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நானே நிறைய டீச்சர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது மேக்ஸ்னாவே அபவ் 90 இருக்கணும், அதுக்கு கீழே கம்மியாக இருந்தது வந்து நாட் குட் அப்படின்னாங்க. அப்போ இன்னும் அந்த 80லேருந்து 90 போகணும் அப்படின்னா இன்னும் அடுத்து எந்த சாப்டர் பண்ணலாம்? இப்போ 80 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 80லேருந்து 90 மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு சாப்டர் எடுத்துக்கலாம் நம்ம, அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரா வந்து இவ்வளோ சாப்டர்ஸ் படித்தவங்களுக்கு கட்டாயம் அல்ஜிப்ரா வந்து கஷ்டமாக இருக்காது இருந்துட்டு. ஸோ அல்ஜிப்ரால பார்த்தீங்க அப்படின்னா 3.1லேருந்து 3.14 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. அது போக அடிஷ்னலாக வந்து கிராஃப் 3.16 இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன், அதில் இருக்கிற வேர்ட் ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோங்க இருந்துட்டு. செகண்ட் எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிசிடி. இதில் வந்து அந்த 5 மார்க்கில் வந்து ஜிசிடி கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இருந்துட்டு. ஸோ இந்த ஜிசிடி ப்ராப்ளம் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மீதி வரதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வர எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் இருக்கும் இருந்துட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3.8. 3.8 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேட்டிருப்பாங்க இருந்துட்டு. அதில் டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் கேட்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், அதில் ஏ வேல்யூ பி வேல்யூ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது கேட்கலாம். அந்த எக்ஸசைஸ்லேருந்து 90% சான்சஸ் இருக்குது 5 மார்க்கில் வரதுக்கு. ஸோ 3.2
3.8 வந்து செலக்டிவாக படிக்கணும், அல்ஜிப்ராலேயே செலக்டிவாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க 3.2, 3.8, 3.14 இருந்துட்டு இந்த மூணு எக்ஸசைஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம் இருந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இருக்கும், அதுலேருந்து 2 marks கேட்கலாம் இருந்துட்டு. அது ரொம்ப ஈஸி உங்களுக்கு, சிம்பிளிஃபை த ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் இருக்கும் இருந்துட்டு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 mark ஈஸியாக அட்டன் பண்ணலாம் இருந்துட்டு. அப்புறம் வந்து டெல்டா கண்டுபிடிக்கிறது இருந்துட்டு, நேச்சர் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுலேருந்தும் நம்ம என்ன பண்ணலாம், கே வேல்யூ கேட்பாங்க இருந்துட்டு, அதுவும் ரொம்ப ஈஸி தான் இருந்துட்டு. ஸோ அந்த எக்ஸசைஸ்லாம் நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அல்ஜிப்ராவில் வர க்வெஸ்சன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். இப்போ வந்து க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸு கேட்பாங்க இருந்துட்டு, மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அல்ஜிப்ராவில் இருந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இருந்துட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா அல்ஜிப்ராவில் அந்த வேர்ட் ப்ராப்ளம் வர எக்ஸசைஸ் இருக்கும், லாஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு அந்த எக்ஸசைஸில், அதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க இருந்துட்டு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரிவிஷனில் கேட்டிருந்தாங்க, இதுக்கு முன்னாடியே நிறைய கேட்டிருக்காங்க இருந்துட்டு. வேர்ட் ப்ராப்ளம் இது க்ரியேட்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னோடனே நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு சிம்பிளான கான்செப்டை வச்சு தான் கேட்பாங்க, அந்த க்வெஸ்சனை வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட் ரிவிஷனில் ஒரு 5 mark கேட்டிருந்தாங்க, அந்த க்வெஸ்சன் வந்து ஒரு 4 lines நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருந்தது அந்த க்ரியேட்டிவ் க்வெஸ்சன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே, 2 marks இருந்தாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த க்வெஸ்சனை ஒரு 2-3 times வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு நல்ல நிதானமாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்கள் ஈஸியாக அந்த க்ரியேட்டிவ் க்வெஸ்சனை அட்டன் பண்ணலாம். இப்போ வந்து சென்டமில் மார்க் போகிறதே அந்த க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ்னால தான். ஸோ 90 வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க இருந்துட்டு, ஸோ இதையும் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சாப்டரில் இருக்கிறத நம்ம சாய்ஸில் விட்டுட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், சென்டம் வாங்குறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கிறது. நீங்கள் 90 marks வரைக்கும் சொல்லிட்டீங்க, பட் சம்டைம் ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக சில க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அப்போ நம்ம சென்டம் வாங்கணும் அப்படின்னா அந்த அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ரெடி ஆகணும்? இப்போ சென்டம் வாங்கணும்னா நமக்கே தெரியும் இருந்துட்டு, புக்கில் இருக்கிற எல்லாமே நமக்கு தெரியணும் இருந்துட்டு. 1 mark எல்லா 1 markும் நீங்கள் படிக்க போகிறீங்க, எல்லா சாப்டர்ஸும் படிக்க போகிறீங்க இருந்துட்டு. இப்போ இதில் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத சாப்டர் 2 chapters இன்னும் நம்ம பார்க்கல, chapter 4 and chapter 7 இருந்துட்டு. இப்போ அல்ஜிப்ரா படித்தவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, chapter 4 ஒரு 3 theorem இருக்கு இருந்துட்டு. ஸோ நீங்கள் அந்த சாப்டரில் 4th chapter வந்து ஒரு 5 mark நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த 3 theorem நல்லா படிச்சுக்கலாம். பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பிதாகரஸ் தியரம். ஸோ அந்த 3 theorem நல்லா தரவு பண்ணிடுங்க. அது போக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த பிதாகரஸ் தியரம் எக்ஸசைஸ் நல்லா வந்து என்ன பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இருந்துட்டு. செகண்ட் எக்ஸசைஸும் 4.2 4.4 கூட நீங்கள் வந்து ஈஸியாக தான் இருக்கும் இருந்துட்டு, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள், நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இருந்துட்டு. சென்டம் வாங்கணும் அப்படின்றவங்க இந்த சாப்டர்லேயும் நீங்கள் எல்லா எக்ஸசைஸும் படிங்க. அடிஷ்னலாக என்ன பண்ணுங்கள், 2 marks மெனலஸ் தியரம் பாருங்கள், அதோட டெஃபினிஷன் பாருங்கள் இருந்துட்டு, சீவாஸ் தியரம் அதோட டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க, 1 markும் எல்லாமே பார்த்துக்கோங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி வந்து எல்லா எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா chapter 7 பார்த்தீங்கன்னா 7.1, 7.2, 7.3. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்ஸோட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சிலிண்டர், கோன், ஹேமிஸ்பியர் கொடுத்துருப்பாங்க இருந்துட்டு, ஃப்ரஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு என்னெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்குது, சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, ஸ்லான் ஹைட்டோட ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை முதல்ல படிச்சுக்கோங்க இருந்து. படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு க்வெஸ்சனையும் இதில் என்ன பண்ணுங்கன்னா புரிஞ்சு படிங்க. இதில் கூட என்ன பண்ணலாம், க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் இருந்துட்டு, பழைய புக்கில் இருந்து கூட கேட்கலாம். லாஸ்ட் இப்போ இதுக்கு முன்னாடி முடித்தாங்க இல்லையா, அவங்களோட 10th books இருக்க முடிஞ்சவங்க நல்லா சென்டம் எய்ம் பண்ணுறவங்க உங்களுக்கு அந்த புக்கு கிடச்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது அடிஷ்னலாக என்ன பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளம் போக என்ன பண்ணலாம், அந்த ப்ராப்ளம் சேம் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பழைய எடிஷன் புக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். 7.2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் வரும் இருந்துட்டு, இதுலேயும் எல்லா ஷேப்ஸோட வால்யூம் வரும் இருந்துட்டு.
ஸோ இதுலேயும் முதல்ல நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ்க்கு என்னெல்லாம் ஃபார்முலாஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸும் அதோட எக்ஸாம்பிளும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் ஷேப் இருக்கும். இந்த ரெண்டு ஷேப்பை என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அப்போ ஃபார்முலாஸும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் அப்ளை பண்ண வந்துட்டு, ஸோ எல்லா ஃபார்முலாவும் தெரியும், வால்யூமோட ஃபார்முலா, எல்லா ஷேப்போட வால்யூமோட ஃபார்முலா தெரியணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தெரியணும், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, எல்லா ஃபார்முலாவும் தெரிஞ்சால் தான் அந்த தேர்ட் எக்ஸசைஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுவும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இருந்துட்டு சிலர் வந்து ஃபார்முலா படிக்க கஷ்டப்படுவாங்க, ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுவாங்க, இருந்துட்டு எக்ஸாமில் போய் சில நேரம் என்ன பண்ணுவாங்க, மறந்துடுவாங்க, இருந்துட்டு அவங்களுக்கு தான் வந்து இது கஷ்டமாக இருக்கும் இருந்துட்டு. ஸோ வந்து சென்டம் எய்ம் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக இந்த சாப்டர் வந்து கஷ்டம்னே சொல்ல முடியாது. ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இருந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த சாப்டரில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம். கொடுத்துருக்க வேல்யூஸை என்ன பண்ணுவாங்க, உங்கள் புக்கில் இருக்கிற நம்பர் கொடுக்காம அவங்க வந்து வேறு நம்பரை கூட வந்து என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சிலர் வந்து அப்படியே ஆன்சர்ஸை வந்து ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு ஆன்சர் வந்ததும் பயந்துருவாங்க, இருந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும்னா அவசியம் கிடையாது. இருந்துட்டு ஸோ உங்கள் கால்குலேஷன் கொடுத்துருக்க வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்குது அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இருந்துட்டு ஸோ இப்போ நம்ம வந்து ஓவராலாக வந்து எல்லா சாப்டர்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். இருந்துட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு ரொம்ப கம்மியான சாப்டர் எயிட் சாப்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஸோ ஒவ்வொரு இப்போ ஃபஸ்ட்டு சாப்டருக்கு ஒரு டூ டேஸ் எடுத்துக்கலாம், லாஸ்ட்டு சாப்டருக்கு ஒரு டூ டேஸ் எடுத்துக்கலாம், மீதி சாப்டருக்குலாம் நீங்கள் வந்து இன்னும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ், இப்போ அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரீ டேஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயமாக வந்து இந்த கிடைக்கிற உங்களோட ஸ்டடி ஹாலிடேஸ்லேயே எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு தடவை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் வந்துட்டு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சென்டம் எய்ம் பண்ணுறவங்க முடிஞ்ச அளவு புக்குக்கு வெளியில், அதாவது நான் சொன்ன மாதிரி ஓல்டு எடிஷன் புக்கு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ட்ரிக்னாமெட்ரி ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மென்சுரேஷன் ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ரிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 3.14லேருந்து ஒரு சம்முக்கு அந்த எக்ஸசைஸை பேஸ் பண்ணி ஒரு சம்மு கேட்டிருந்தாங்க 2 மார்க்கில் கம்பல்சரியில். அது பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு எடிஷன் புக்கில் தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த சென்டம் எய்ம் பண்ணுறவங்க வந்து புக்கு போக நீங்கள் என்ன பண்ணுங்கள், திங்கிங் கார்னரில் இருக்க எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ இது சூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா திங்கிங் கார்னரில் தான் கேட்டிருந்தாங்க. திங்கிங் கார்னர்லேயே சில இதில் 2 மார்க் க்வெஸ்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்ரஸ் செக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கோங்க. உங்கள் போர்ஷனில் என்னெல்லாம் இருக்கோ, ரெடியூஸ்டு சிலபஸில் என்னெல்லாம் வருதோ ப்ராக்ரஸ் செக்கும் திங்கிங் கார்னரும் அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அது போக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓல்டு எடிஷன் புக்கில் இருக்க 1 மார்க்கும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் உங்களோட போர்ஷனில் என்னெல்லாம் கவர் ஆகுதோ அந்த 1 மார்க்கை ட்ரை பண்ணுங்கள். சாப்டர் அதான் சாப்டர் 3ல இருக்கிற க்வெஸ்சன்ஸு ஓல்டு எடிஷன் புக்கில் பாருங்கள். அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரி சம்ஸ் பாருங்கள், 7th சாப்டர் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே சென்டம் வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது. இப்போ எக்ஸாம் பிஃபோர் இருக்கிற ஹாலிடேஸை ஸ்டூடெண்ட்ஸ் எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணணும்? இப்போ வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அவ்வளோந்தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எல்லா சமயம் நம்மளால் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட நோட்டு கிளாஸ் ஒர்க் வச்சுருப்பீங்க இருந்துட்டு, ஸோ நீங்கள் ஒவ்வொரு சம்மா அப்படியே பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கோ அந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்கள், கிராஃபும் ஜாமெட்ரியும் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. 1 மார்க்கு டெய்லி என்ன பண்ணுங்கள், ஏர்லி மார்னிங் எடுத்து அதை வந்து ஃபுல்லாகவே அந்த நம்ம புக்கு ஃபுல்லாக இருக்கிற 1 மார்க்கை ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இருந்துட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சம்ஸ் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கோ அந்த சம்ஸை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நல்லா தெரிகிற சமயம் நல்லா படித்த சாப்டரையும் திருப்பி திருப்பி போட்டு பார்க்காதீங்க. எந்த சாப்டர் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாக இருக்கும் அந்த சாப்டர் மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டூரிங் எக்ஸாம் அவங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க? இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் பத்தலைன்னு சொல்கிறாங்க, சம்டைம் ப்ராப்ளம் அங்கே படிச்சிருக்கோம் ஆனால் அங்கே போய் எக்ஸாம் எல்லாம் மறந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? இப்போ வந்து 1 மார்க் வந்து 14 1 மார்க்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த 14 1 மார்க்ஸை நீங்கள் 5 மினிட்ஸ்க்குள்ளே எழுத ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து தான் வச்சுருக்க போகிறீங்க. ஒரு 2 கொஸ்டின் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரியோ இல்லை யோசித்து போடுற மாதிரியோ இருக்கும் இருந்துட்டு. ஸோ 5 நிமிஷத்தில் எழுதுறது பெரிய விஷயமே இல்லை. அந்த தெரியாத 1 மார்க்கு நிறைய
டைம் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை மட்டும் போட்டுட்டு நீங்கள் அடுத்ததுக்கு போயிடலாம் இருந்துட்டு. முடிஞ்சால் நீங்கள் ஒன் மார்க் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் இருந்துட்டு கிராஃப் ஜாமெட்ரி கம்ப்ளீட் பண்ணிடலாம் இருந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு இப்போ கிராஃப் போடும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கால்குலேஷன்ஸை நீங்கள் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறது அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப நிதானமாக போடணும் இருந்துட்டு. அப்போ நீங்கள் அவசரமாக அதை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாயிண்ட் வந்து தப்பாக வந்துடும், அப்புறம் உங்களுக்கு பிளாட் பண்ணும்போது கிராஃப் வந்து கரெக்டாகவே வராது. அதனால நீங்கள் அது வந்து ரொம்ப நிதானமாக போடணுன்றதுனால முடிஞ்ச அளவு கிராஃபை முதல்லையே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஜாமெட்ரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க, இந்த ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், 2 மார்க் போகலாம் இல்லை 5 மார்க் போகலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள், அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இருந்துட்டு. அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த சம் நல்லா தெரியுது, எந்த ப்ராப்ளம் நல்லா தெரியுதோ அந்த க்வெஸ்சன்ஸ், இப்போ வந்து 2 மார்க்ஸ் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 தான் நல்லா தெரியுது அப்படின்னா அந்த 8 க்வெஸ்சன்ஸை முதல்ல எழுதுங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்கில் உங்களுக்கு எது எவ்வளோ நல்லா தெரியுமோ அந்த க்வெஸ்சன்ஸை மட்டும் முதல்ல எழுதுங்க. அதே மாதிரி கம்பல்சரி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பல்சரி க்வெஸ்சன்ஸுக்கு பதிலாக வேறு க்வெஸ்சன் நீங்கள் எழுதாதீங்க, உங்களுக்கு வந்து மார்க்கு கொடுக்க மாட்டாங்க இருந்துட்டு. ஸோ 28 வந்து உங்களுக்கு கம்பல்சரி க்வெஸ்சன்னா நீங்கள் கட்டாயம் அந்த 28 க்வெஸ்சன் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு க்வெஸ்சன் எனக்கு நல்லா தெரியும் அதை நான் எழுதுறேன் அப்படின்னா அந்த க்வெஸ்சனுக்கு மார்க்கு போட மாட்டாங்க. ஸோ 9 க்வெஸ்சன்ஸை நான் அவங்க என்ன பண்ணுவாங்க இருந்துட்டு அதோட மார்க்ஸை தான் கால்குலேட் பண்ணுவாங்க இருந்துட்டு. ஸோ நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக எழுதுங்க. 5 மார்க்லேயும் அதே மாதிரி தான், கம்பல்சரிக்கு பதிலாக நீங்கள் வேறு க்வெஸ்சன் எழுதாதீங்க. ஸோ 2 மார்க் எழுதும்போது இப்போ 2 மார்க்ஸாக உங்களுக்கு நல்லா தெரியும்னா 5 முதல்ல எழுதுங்க. 5 மார்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6 5 மார்க்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த க்வெஸ்சனை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ நிறைய டைம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த உங்களுக்கு அப்போ ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க, நீங்கள் ஓரளவுக்கு நம்ம வந்து எழுதிட்டோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் படித்தது நிச்சயமாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இருந்துட்டு அப்போ நீங்கள் யோசித்து என்ன பண்ணலாம், அந்த எழுதாமல் விட்ட 2 மார்க்கையும் அந்த 5 மார்க்கையும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டைம் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல உங்களால் திங்க் பண்ணவே முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா என்ன பண்ணுங்கள், தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸை எப்போவுமே ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே யோசிக்கிற மாதிரி எந்த க்வெஸ்சனையுமே அட்டன் பண்ணாதீங்க, நல்லா தெரிஞ்ச க்வெஸ்சனை அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. தேங்க்யூ ஸோ மச் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இவங்க சொன்ன டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹை அச்சீவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கணும். ஸோ இது மாதிரி சஜஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு கொடுத்து அவங்க நிறையவே மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சஜஷன்ஸ் மட்டும் கேட்டனால மட்டும் யாரும் அச்சீவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் எந்தெந்த ஏரியாவாக ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸ்னாவே ப்ராக்டிஸ் மட்டும்தான், எவ்ரிதிங் பை டூயிங். ஸோ அது ப்ராக்டிஸ் மூலமாக மட்டும்தான் வந்து வி கேன் அச்சீவ் கிரேட் மார்க்ஸ். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே சென்டம் வாங்கணும்னு தான் எங்களோட ஆசை. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட்.